ஒரு வீட்டிலே குடும்ப ஜபம் நடத்துவது இது மனிதனால் பாஸ்டரால் உண்டாக்கப்பட்டது அல்ல. அப்போஸ்தல நடபடிகளை படித்து பார்த்தீர்களா? அவர்கள் வீடுகள் தோறும் ஜபம் பண்ணினார்கள். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அவர்கள் வீடுகள் தோறும் உபவாசம் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் எழுப்புதல் வந்தது வீட்டு ஜப கூட்டத்தில் இருந்து தான். சர்ச்சுக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை போய் வந்துட்டா போதாது. இப்படி மற்ற 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் குடும்ப ஜபம் வச்சு பாஸ்டரை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கூட எல்லா நாட்டிலையும் அது நடக்குது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதனால் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அதைத்தான் வீட்டு ஜபக்குழு, வீட்டு ஜபக்கூட்டம் அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. அதனால தான் நம்மளும் இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நம்முடைய பக்திக்காக ஒரு வசனம் படிக்கிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பிரசங்கத்தை கேளுங்க. 1 யோவான் 4 அதிகாரம் கவனிக்கிறீங்களா? 1 யோவான் 4 அதிகாரம் 7வது வசனம் நானே படிக்கிறேன், கவனிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். கிறிஸ்தவம் என்றாலே அதன் அடுத்த வார்த்தை அன்பு. எங்கன்னா கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ ஒரு மசூதியை போய் இடிச்சான், கொல்த்தனா? அல்லது ஒரு இந்து கோயில கொல்த்தனா, இடிச்சா, அங்க கலாட்டா பண்ணா, அப்படி எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபைகள் தான் இடிக்கப்பட்டிருக்கிறது, கொளுத்தப்பட்டது. லட்சக்கணக்கான ரூபாய் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை கருவிகள், மற்ற பொருளுங்க, ஆம்பிளிஃபயரு, கரண்ட் பொருளுங்க உடைத்து நொறுக்கப்பட்டது. ஆனாலும் நம்ம ஏன் அன்பா பொறுமையா இருக்கிறோம்? இயேசு சொல்லிட்டார், அடிக்காத, அவசியமான நீ அடி வாங்கிக்கோ, நீ அடிக்காத, நீ பொறுமையா இரு. கிறிஸ்து உங்களுக்கு நான் அடிக்க தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அடிக்காத, கோயிலுங்களை இடிக்காத, நீ அன்பை நிலைநாட்டு.